அந்த புரிதலை தீபாவளிங்கிறதுனால எல்லாருமே வந்து மரியாதை காட்டுறாங்க. அதுவும் கவர்மெண்ட் டீம்ல இருந்து டெய்லி போலீஸ் இறங்க ஃபேமிலி ஃபேமிலி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்ப நான் உங்களுக்கு ஸ்கெடியூல் கொடுக்குற மாதிரி அவங்க ஸ்கெடியூல் போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி ஒரு ஃபேமிலி வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு அந்த தர்மன் டீம்ல ஒரு உணவரத்துல பேர் சொல்றாங்க, அவன் தான் எல்லாரையும் கிளைக்கு விட்டு அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இப்ப பார்க்க முடியாது யாரு என்னன்னு சொல்லிட்டு. பட் ராஜேஷ் ராஜேஷ் அவன் தான் எல்லாரையும் ஸ்கூப் பண்ணி அனுப்பி விடுறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கும் நம்ம கூப்பிட்டு பேசதான் செஞ்சோம், ஆனா திருப்பி அது ரொம்ப ஆக்சஸ் ஆகிட்டான். அவன் வர முடியாது, அவன் வராம மத்த ஆளுங்களை அனுப்பி விடுறாங்க. நிறைய ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைக்கிறேன் நீங்கனால மினிமமா என்ன முடியுதோ அதை வந்து இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டும் நாளைக்கு ஒரு பேமெண்ட் அனுப்புறேன், ஸ்டார்ட் மட்டும் அனுப்புறேன். அது மட்டும் என்ன ஒர்க் பண்ண முடியும் நான் அதுவே ஸ்டார்ட் அப்டேட் பண்றேன். அதை வந்து நீங்களும் கமிட்டியும் மிங்கிள் பண்ணிட்டு எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகே சார், சேர்த்து முடிய நேம் சார் நமக்கு இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்காது. மீண்டும் அப்டேட் பண்ணணும் போயிட்டு தான் இருக்கு எனக்கு, எல்லா வேலையும் சேர்த்து நான் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்கள், நீங்கள் நீ இப்போ உங்கள் உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது சார். உங்கள் டீம் வந்து எனக்கு ஒரு நாள் இங்கே 200 பேர் கால் பண்ணுறான். 200 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா தத்துவம் தான் எனக்கு பேசுனார்னு சொல்கிறான். நான் வயசுக்கு உங்கள் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா என் வயசுக்கு எனக்கு ப்ரெஷர் பயங்கரமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. நான் வெளியே காமிக்க எனக்கும் சைக்கிளாத்துக்கு டவுன் பண்ணால் செய்கிறாங்க. டெய்லியும் ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணுறான், வாய்ஸ் நோட் அனுப்புகிறான், மரியாதைலாம் பேசுகிறான், அக்கௌண்ட் நம்பர் 5 ஒரு லட்சம் ரூபா போட்டுறான். இது யாருமே தெரியாது எனக்கு. நான் எத்தனாயிரம் கோடி பிசினஸ் கொடுத்துருக்கேன், என்கிட்ட 1 லட்ச ரூபா கெட்டு ஒருத்த வந்து ஆர்கியூ பண்றான், சண்டை போடுறான். எதுக்கு டென்ஷன் ஆகிறது கிடையாது, நான் டவுன் ஆகி உட்காரது கிடையாது. நான் உட்காந்தா அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்ற நாளைக்கு நான் ஓடிட்டு தான் இருக்கிறேன். நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா புரியுது எனக்கு எல்லாமே. இப்ப இவன் வந்து கேட்டு இப்ப நீங்க வந்து உயிரை விட்டுறதுல உங்களுக்கு பிரச்சனை சரியா போயிருமா? அது கிடையாது சார். ஜாஸ்தி ஐ அம் நாட் எ கரெக்டர். இப்போ இதுல இருக்கவங்க எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த டிஜிபி கேட்டகிரியில இருக்கவங்க இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வெடிக்க கூடாது, அவங்கள பாப்பாங்க, அவங்களுக்கும் நஷ்டமாயி போயிருந்தது. அதனால கீழே இருக்கவங்க உங்களை மிரட்டதான் செய்வான், மிரட்டாமலாம் அவங்க கொஞ்சம் மாட்டாங்க, மிரட்டதான் செய்வான். இருக்கிறதே உயர்ந்த உயர்ந்த பதவி. அந்த டிஜிபி கேட்டகிரியில இருக்கிறவங்களே நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, தெரிய வருது. கேட்டீங்க இந்த 5 கோடி கொடுக்கறதுக்கு இதனால முடியாது. ஒரு 50 லட்சம் ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு 65 லட்சம் ரூபாய் எனக்கு பேக்கப் அமைச்சிட்டு இருக்காரு, பிரேக்கப் அமைச்சிட்டு இருக்காரு. அதுவே என்னால கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனா அந்த பேமெண்ட் விட்டுருக்கேன். அந்த பேமெண்ட் வந்து நான் இந்த ஒரு வாரம் தான் இன்னைக்கு எல்லாமே கொடுக்க போறோம். அதனால இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண முடியல. இப்ப கௌரி சங்கர் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் பேமெண்ட் தான் ரெடி பண்றேன். நீங்க இன்னைக்கு ஒரு பேமெண்ட் நாளைக்கு ஒரு பேமெண்ட் ரெடி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த மாதிரி விஷயங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சார் ஒன்லி இந்த தீபாவளிக்கு, அதாவது தீபாவளிக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது அந்த பக்கம் போகும்போது இப்ப அது எதுக்கு நீங்க பஞ்சாயத்து யூஸ் பண்றீங்களா இல்ல வேற எதுக்காக யூஸ் பண்ண பிடிக்கலன்றது நீங்க டிசைட் பண்ணிக்கங்க சரிங்களா. கட்ட மாசம் பே அவுட் ஜென்ரேஷனுக்கு ஒரு 4 நாள் டிராக் ஆயிரும். இப்ப அதுக்குள்ள இவங்க எல்லாம் பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்காக சொல்றேன். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார்.